என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது, நான் சத்தியமான மாதிரி யோசிச்சதே கிடையாது.
எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் இருக்கு எல்லாரும் நான் ஜெயிக்கணும். நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு, 15 எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? See the same underlying ஒரு விஷயம் எமோஷன். இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு, இவர் குடும்பத்துல ஒண்ணு, அவர் குடும்பத்துல ஒண்ணு, அப்படி எல்லாம் இல்லை. ஒற்றுமொட் இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷனல் விஷயங்களா இருக்கலாம், சில வந்து சம்பவங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்க ஏன் வந்து அதை சாஸ் பண்ண மாதிரி வி டேக் எ லீப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி. ரியாலிட்டி எங்கிட்டிருந்து வருதுன்னா, நாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள், நாங்க டிவியில படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையா ஏலியன் மார்ஸ்ல நடக்கிற விஷயத்த எல்லாம் நாங்க திரைப்படமா பண்றது இல்லை. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில மாறலாம், ஆனா எமோஷன் எப்பவுமே மாறவே மாறும். ஒரே ஒரு எமோஷன் தான், அது வந்து லவ்வா இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது ஒரு ஒரு புருஷ பொண்ணடி மத்தியில இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிறக்கா நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படமும் வந்து காட்டுறாங்க இன்ஸ்டாகிராம்ல, அதுல வந்து முக்கியம் சோசியல் மீடியா முக்கியம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னாரு கமல் சார், அது நம்ம அவர் சொன்ன போது எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனா அவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரிதான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம், ஆனா அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறவங்க, காலேஜ் படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து we have upgraded, he has upgraded how to show that emotion and at the same time how to make it presentable. நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும்போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கிட்டு டேபிள்ல அப்படி தூக்கி போட்டா நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னா சாப்பிடுமா? அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து உணவு. அதே மாதிரிதான் நாங்க கொடுக்குற உணவு என்டர்டைன்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். நான் 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷாட்டா பண்றதுன்னா வந்து இந்த படத்துல ஏன் வந்து அவ்வளவு உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசா இருக்கும் பார்க்கும்போது. ஹரிசார் படங்கள்லயே புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு. இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணாரு, நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி அவ்வளவு யோசிப்போம். வாழ்த்துக்கள் சார். இப்ப என்னன்னா ஹரிசார் படம்னாவே வந்து ஒரு ஜான் இருக்கும், ஃபுல்லா ஃபைட் சீன் எல்லாமே. இந்த வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது இது ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் வருதுக்குள்ள பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பாரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னாரு, ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல, அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு. இவன் கோவப்படணும், நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா ஆகலாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி பண்ணான் அந்த சண்டை கோழியில. என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்கறாங்கல்ல, அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆகலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஒருத்த விஷால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான்.
அதே மாதிரிதான் தாமரை பண்ணிட்டு, அதே மாதிரிதான் பூஜை, அதே மாதிரி ரத்னத்துக்கு வந்து நீங்க படம் பார்க்கும் போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோபப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும், அதனால பண்றான் அப்படின்னு. அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோபம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். ஆரியாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்டி முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்க, இப்போ பிரபாசியும் சல்மான் கானையும் வேணும் வந்து எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு? நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம், ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவர படப்பிடிப்பு 80 நாட்கள் 90 நாட்கள் சார் சொல்றத நான் செய்யணும், சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமா இருக்கணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும், நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். கண்டிப்பா கடவுள் வந்து எடுத்துக்கிட்டே வர டைம் கொடுப்பாரு. நான் தான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம், நாங்க சொன்னதை செஞ்சிட்டோம்ல. நீங்க சொல்ற அந்த கட்டிடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்திகை மூலியமா கண்டிப்பா, ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருக்க, கார்த்திகோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துடும். நீங்க சொல்ல முடியாது, இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க, விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னாலதான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அது அவர் கையில இருக்கு. சார், முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க 4 கோடி 3 கோடி பணம் வச்சிருக்கீங்க, எல்லாரும் தயவு செய்து ஓடிடுங்க, படம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்ன குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஓபனா சொன்னா அது பாண்டுல செய்யணும், ஓபனா வந்து அதான் ஓபனா வந்து ஹரிசார் ஒரு விஷயம் சொன்னாரு, பிரதர் கேட்டாரு, சார் சொன்னாரு, அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோட நான் வந்து சொல்றேன், நான் ஒரு வெறுப்போட நான் சொல்ல, சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாம வந்து காசு எதுவுமே இல்லாம வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரே விஷயம், தயவுசெஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோட இருங்க. நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியா நீங்க யோசிச்சுக்கோ. ஓடிடி வாங்க போறாங்களா, சேட்டலைட் வாங்க போறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் தான் கலெக்ஷன் தான், 4வது நாள் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து 80% அவங்க கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம், 2வது வாரம் வந்து மீண்டும் 20%, 3வது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமா நான் சொல்றேன், இது பெரிய படத்துக்கும் சரி, 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ்னா சில படங்கள் 1 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க என்ன கேட்கறீங்க, தோனியை போய் கேளுங்களேன், நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் 6 அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு, அவர்கிட்ட மைனீட்டு கேளுங்களேன், அவங்க முதலீடு அவர் போட்டாரு காசு என்ன எவ்வளவு வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்கறீங்க, நான் சொல்றது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல, நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன், ஜியோன்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டா ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க, போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு எனக்கு, 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு, எல்லாமே எதிர்ப்பு சினிமாவில் வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி. அந்த வகையில வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம். இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட், நான் இப்போ ஓபனா சொல்றேன், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் தி சவுத் இந்தியன்ல சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல.
இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டா வந்து ஒரு கோர்வையா போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பா இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும், சின்ன படங்கள்ல இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிகெஸ்ட் டாஸ்க் டெஸ்ட். அரி சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சார், நீங்க சொல்றீங்க அந்த 3.5 kilometers குள்ள அந்த சேசிங் சீன் எஃபெக்ட் எங்க இருக்கு சார்? சேசிங் ஃபைட் சீன் சொல்லி சொல்றீங்க, அது வந்து ஒரே டேக்ல எடுத்தீங்களா இல்ல ரெண்டு மூணு நாள் ரியர்சல் போனீங்களா? ரெண்டு நாள் சார் மொத்தம், அது ஒரு ஒன்றே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல், ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து, முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாம்பியன்ஸில் ஒரு ஸ்கெட்ச் போர்டு, நல்ல கார் பொம்மை, ஜீப் பொம்மை, பஸ் பொம்மை எல்லாம் வச்சு எங்கெங்க இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போர்டு போட்டு வரைஞ்சி எல்லாரும் ஒரு ஜூனியர் ஆஃபீஸில் வந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். இதுல வந்து யாரு கொடுத்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாம வந்து ஓடி வந்து கேமரா தட்டி விட்டாலும் திருப்பி உடம்போ இருக்கணும், அது வந்து ஆக்சன் சீக்வன்ஸ்ன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு 1.5 நாள் 1.5 நாள் வந்து ரிஹர்சல், ஆக்சுவலா 3 நாள் 4 நாள் 2 நாள் முடிச்சுட்டு வந்தோம். ஏன்னா இதனால கம்யூனிகேஷன் ஒண்ணு இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க நினைக்கிறேன், ஹீரோ ஒரு இடத்துல, ஹீரோயின் ஒரு இடத்துல, அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரி சொன்னீங்க. இதுல வந்து கேமராமேன்ல இருந்து வண்டி வண்டி தாவி தாவி வேற எடுத்துக்காரு, சிங்கிள் கேமரால எடுத்துக்காரு நீங்க. ஏன்னா கேஷுவாலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சா, எதனா அடிக்கடி போட்டு அந்த மாதிரி எதனா சம்பவங்கள் எதனா நஞ்சிலே அந்த மாதிரி எதுவும் ரொம்ப எல்லாமே வந்து சேஃபா ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ விஷாலுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதோ ஒரு சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணும்ன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா வருதான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க, 2026ல் வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாசம் நான் திரும்பவும் சொல்றேங்க, மழை வருதோ இல்லையோ
தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க. திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸ் ஓடிக்கிட்டு ஆடி கார்ல இருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேலை செய்யல ஏரி பக்கத்தை மறுபடியும் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊர் நம்ம வாழ்ந்த ஊரு நம்ம சம்பாதிச்ச ஊரு நம்ம ஊர் மட்டும் இது வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும். அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும். அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு உணர்வோட நான் செயல்படும் போது நாங்கெல்லாம் வந்து அரிசா இருக்கிற அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படத்துல வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்க ஏங்கிட்டு அதுதான் நான் எங்களோட சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்புறம் உங்க காசா போடுங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா புரிஞ்சுக்கப்படுறது தப்பா இருக்கு. அதனாலதான் நான் அப்படி இல்லைங்க, சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல. நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க. அதுதான் நான் சொல்லுவாங்க அவ்வளவுதான். பாய்ஸ் பிரேமல் இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்தா ஓடிச்சு. யாரு சத்தியமா இருக்கும். நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் பதில் சொல்ல மாட்டேன், சத்தியமான பதில் சொல்ல மாட்டேன். விஷா சார் பொது செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்ன வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு, ஒரு பொது செயலாளரா என்ன வந்து வந்து பேச கூட்டுறாதீங்க வேணாம். அண்ணனோட கேள்விக்கு வேணாம் ஒருத்தர் நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும். நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு நன்றி வணக்கம்.